ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளான டேஸ்டியான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஒரு வத்தக்குழம்பு, காய்த்தோல் தோரன் சொல்கிறேன், இந்த ஏத்தங்காய் தோல் தோரன், திருநெல்வேலி பருப்பு தொகையல், அவ்வளோதான். எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? பருப்பு தொகையலுக்கு வெத்துவான நிலை இது 3 டேபிள் ஸ்பூன் அளவு பயத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் சவக்க வரும், வறுபடணும். இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரணும், ரொம்ப சவக்க வேண்டாம். இது திருநெல்வேலி பக்கம் பயத்தம்பருப்பில் தான் இந்த பருப்பு தொகையிலே பண்ணுவோம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும், அப்புறமா அரைக்கலாம். இது காய்த்தோல், நேந்திரங்காயோட வெளிப்பக்கத்து தோல், உள்ளே உள்ள காயை இந்த மாதிரி சிப்ஸுக்கு எடுத்துகிட்டு தோல் எடுத்து வச்சுருக்கோம். இதில் தோரன் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருந்த காய்த்தோலை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுட்டுருக்கேன். இது சீக்கிரமாகவே கருத்து போயிடும். இதை குக்கர் டிஸ்கில் சேர்த்துக்கிறேன். இது 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு 2 தடவை கலைஞ்சாச்சு. இதில் சேர்த்து மேலாக கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, இந்த காய்த்தோலுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் சாதம் வைக்கிற பாத்திரத்துக்கு மேலேயே வச்சு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வத்தக்குழம்புக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல் ரெண்டுமே வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கருகப்பில் சேர்த்தாச்சு. கட்டி பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டோ. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிட்டு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு வெல்லம், வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணால் கூட இது கல்ச்சட்டியில் ஜோராக கொதிச்சுட்டே இருக்கும், நல்ல இதுலேயே வத்திடும். இப்போ நம்ம வத்தக்குழம்பு ரெடி. மணக்க மணக்க சூப்பரான வத்தக்குழம்பு ரெடி. குக்கரில் 2 விசில் விட்டு வேக விட்டு எடுத்தாச்சு பாருங்கோ. இந்த மாதிரி வெந்தாச்சு. இதை தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கடுகு உளுத்தம்பருப்பு கருகப்பிள்ளையும் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு சேர்ந்து கடுகு வெடித்ததும் இந்த வெந்த காய்த்தோலையும் பயத்தம்பருப்பு கலரையும் சேர்த்துடலாம். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் எடுத்து சதச்சுட்டு வரலாம். காய்த்தோல் தோரனுக்கு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காயை சேர்த்துருக்கேன். மிக்சியில் பல்லு பல்லாக கீற்றி சேர்த்துருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். தண்ணி விடாமல் இதை சதைச்சி, இப்போ தேங்காய் இந்த மாதிரி சதைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு பாருங்க. கரகரப்பாக தண்ணியே விடாமல் சதைச்சி எடுத்துருக்கேன். இப்போ சதைச்ச தேங்காயை இந்த காயில் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வச்செடுத்தால் நம்ம சூப்பரான காய்த்தோல் தோரன் ரெடி. மேலாக 1 டீஸ்பூன் அளவு பச்சை தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்ல மணக்க மணக்க தேங்காய் எண்ணெயோட சூப்பரான காய்த்தோல் உப்பேரி ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும், யோசிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு தொகையலுக்கு பயத்தம்பருப்பை பொன்னுருவெல்லாம் வறுத்து தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ தண்ணியை எடுத்துட்டேன். இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 மிளகாய் வத்தல், 1 பிஞ்சு பெருங்காயம், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கரகரப்பான பேஸ்ட் அரைச்சுனுறேன். நல்ல டேஸ்டியான பருப்பு தொகையல் ரெடி. நல்ல கரகரப்பாக வத்தக்குழம்போடெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சமையல் ரெடி. டேஸ்டியான வத்தக்குழம்பு, அதுக்கு தொட்டுக்க காய்த்தோல் தோரன், பருப்பு தொகையல். நம்ம சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான மெல் ரெடி. வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னலான டேஸ்டியான சமையலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.